மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது இந்த முறை ஃபைனல் எக்ஸாமில் வந்த 6வது கேள்வி, கண் சம்பந்தமான கேள்வி. பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒரு ஒன்றில் ஒரு மனித கண்ணின் குறுக்குவெட்டு காட்டப்பட்டுள்ளது. விழிவன் படலத்தின் வில்லையினதும் கண் வில்லையினதும் சேர்மானத்தின் மூலம் ஒளி விழித்திரை மீது குவியப்படுத்தப்படுகின்றது. எனினும் வழிக்கு NA சமன் 1, விழிவன் படலத்துக்கு NC சமன் 1.38 இடையேயுள்ள முறிவு சுட்டி வித்தியாசம் அதிகமாக இருப்பதனால் ஒளி வழியிலிருந்து விழிவன் படலத்திற்கு செல்லும் போது அதிகமாக முறிவடைகின்றது. அப்போ இந்த இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தரவு தான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சராக இங்கே அமைய போகுது. முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் கண்ணினுள்ளே புகும் ஒளியானது வழி விழிவன் படல இடைமுகத்தில் கூடுதலாக முறிவடைகின்றது. இதற்குரிய காரணம் யாதென்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பந்தியிலே அது தரப்பட்டிருக்கு. இந்த பந்தியை வாசிச்சிங்கன்னு சொன்னால் வழிக்கும் விழிவன் படலத்துக்கும் இடையே உள்ள முறிவு சுட்டி வித்தியாசம் அதிகமாக இருப்பதனால் ஒளி வழியிலிருந்து விழிவன் படலத்திற்கு செல்லும் போது அதிகமாக முறிவடைகின்றது. அப்போ கூடுதலாக முறிவடையக்கூடிய காரணம் கேட்டவங்க. அப்போ அந்த பந்தியை வாசித்து அதில் இருக்கிற மாதிரி எழுதினீங்கன்னு சொன்னால் சரி. தொடர்ச்சியாக வாசித்தோம். விழிவன் படலத்தின் வில்லையும் கண் வில்லையும் முறையே நிலைத்த குவியத்தூரமும் மாறும் குவியத்தூரமும் உள்ள குவிவு வில்லைகளாக கருதப்படலாம். கண் வில்லையின் குவியத்தூரத்தை பிசித்தசைகளின் தொழிற்பாட்டின் மூலம் மாற்றலாம். இச்சேர்மானம் தொடுகையில் உள்ள இரு மெல்லிய குவிவு வில்லைகளாக கருதப்படலாம். அப்போ இது வில்லை சேர்மானம். இந்த வில்லை சேர்மானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மெல்லிய குவிவு வில்லைகளாக கருதப்படலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இப்படியான பந்தி கேள்விகள் வர்ற நேரம் நீங்கள் முழு பந்தியையும் வாசித்து போட்டு கேள்விக்கு போகிறத விட ஒவ்வொரு கேள்வியாக வாசித்து வாசித்து அதுக்குரிய ஆன்சர் இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். நான் பி பார்ட் கேள்விய பாருங்க. முதலாவது, விழிவன் படலத்தினுள்ளே புகும் ஓர் ஒரு நிற ஒளிக்கதிரின் படுகை கோணம் 5 ஆகவும் முறிவு கோணம் 6 ஆகவும் இருப்பின் விழிவன் படலத்தின் முறிவு சுட்டி NC ஒரு கோவையை I, R ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விழிவன் படலத்தில் புகும் ஓர் ஒரு நிற ஒளிக்கதிர் என்று சொல்லித்தாராங்க. படுகை கோணமாய் அப்போ வழியில் இருந்து விழிவன் படலத்துக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் கருதுனமாக இருந்தால் இங்கே சினலின் விதியை பாவிப்போம். சினலின் விதியை பாவிச்சார் இங்கே சினலின் விதிப்படி உங்களுக்கு தெரியும், முறிவை சுட்டி ஒரு குறித்த ஒரு ஊடகத்தில் அந்த ஊடகத்தினுடைய முறிவை சுட்டி தர அந்த ஊடகத்தில் அந்த ஒளிக்கதிர் பருகிற படுகோணத்தினுடைய சைன் பெருமானம் அந்த பெருக்கம் வந்து அடுத்த ஊடகத்தில் இருக்கிற ஒளிக்கதிர் முறி கதிரினுடைய கோணத்து முறிகோணத்திட சைன் பெருமானத்தினதும் அந்த ஊடகத்தினது முறைவு சுட்டினது பெருக்கத்துக்கு சமன் என்று பார்த்தனேன். அப்போ வழியில் இருந்து போகிறதால NA × sin சமன் NC × sin R அப்படி பார்த்தால் இங்கே எனக்கு வரப்போகுது வழியினது முறிவு சுட்டி 1, ஆகவே NA பதிலாக 1 போடுவீங்க, 1 தர சைனை சமன் NC × sin R
ஸோ ஆகவே எனக்கு தொடர்பு என்சியில் தான் கேட்டிருக்கு. என்சி சமன் சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் ஆக அமையும். ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகிற நேரம் சினலின் விதியை நாங்கள் பாவிக்க போகிறோம். பாவிக்கிற நேரம் ஊடகத்தினது முறைவு சுட்டி தர அந்த ஊடகத்தில் அந்த ஒளிக்கதிரினது படுகோணம். அதே மாதிரி கதிர் முறையுதுன்னு சொன்னால் அந்த இன்னொரு ஊடகத்தில் முறைவு சுட்டி தர அந்த முறை கதிரினுடைய முறைகோணத்தினுடைய சைன் பெருமானம். அதில் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ஐ சமன் 30 பாகையாக இருக்கும்போது ஆர் சமன் 21 பாகை 14 கிளை ஆகின்றது. இச்சந்தர்ப்பத்தின் கதிரின் விலகல் கோணம் யாது? அப்போ ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகிற நேரம் அதனுடைய முறிவு சுட்டி மாறுறதால உங்களுக்கு தெரியும் ஐதான ஊடகத்தில் இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போகிற நேரம் ஒளிக்கதிரானது செவ்வண்ணை நோக்கி முறிவடையும். அப்போ இது வழியிட பெருமானம் 1, இது 1.38 ஒளிவன் படலம்தான் எங்களுக்கு முறிவு சுட்டி கூடினதாக இருக்க போகுது. ஆகவே இது படுகோணமாக இருக்கும். செவ்வனோடு அமைக்கிற கோணம் படுகோணம் ஐ, இது முறிகோணம் ஆர். அப்போ இதில் இந்த ஒளிக்கதிர் வந்து இந்த ஊடகம் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி நேராக போயிருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறார், இந்த தான் போக வேண்டிய பாதையை விட்டு விலத்தி இங்கே இங்காளி பக்கம் வந்துட்டார். அப்படின்னு சொன்னால் விலகல் கோணம் தான் கேட்டது. ஆகவே இதில் உங்களுக்கு படுகோணம் 30 தந்திருக்கு. இந்த குத்தெதிர் கோணம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இது 30, இந்த செவ்வனோட இது ஆக்கிற கோணம் 30. இதில் உங்களுக்கு முறிகோணமும் தந்திருக்கு 21 பாகை 14 கிளை. அப்போ இந்த கோணம் தெரியும். அப்போ உங்கள்கிட்ட கேட்டது எவ்வளவு கோணம் விலகி இருக்கும் என்று. ஆகவே 30 இருந்து 21 பாகை 14 கிளையை கழிச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் அந்த விலகல் கோணம் டி ஆக இருக்கும். சரியா, இப்போ இதுதான் இந்த விலகல் கோணமாக இருக்கும். இதுதான் அந்த விலகல் கோணம். இப்போ படுகோணத்திலிருந்து முறிகோணத்தை கழிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இதுக்குரிய விலகல் கோணம் அவ்வளவுன்னு சொல்லி துணியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த சி பார்ட். கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் உள்ள தூரங்கள் முறையே. கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் உள்ள தூரங்கள் முறையே 2.5 சென்டிமீட்டர். அப்போ இதில் விழித்திரைக்கும் கண்ணின் கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்குன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் வில்லையிலிருந்து இவ்வளவு தூரம் 2.5 இருக்க போகுது. இதில் உங்களுக்கு விழித்திரை எதுன்னு சொல்லி அந்த படத்திலேயே காட்டியிருக்கிறாங்க. பிம்பம் விழுத்தப்படுற இந்த இடம் தான் விழித்திரையாக காணப்படும். அதே மாதிரி அண்மைப்புள்ளி வந்து 2.25 சென்டிமீட்டர் வந்து தந்திருக்கிறாங்க. ஒத்த கதிர் வரைபடங்களை வரைந்து கூட்டு வில்லையின் குறைந்தபட்ச வலுவையும் உயர்ந்தபட்ச வலுவையும் கணிக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வலுவுக்கான தொடர்பு பி சமன் 1/F. வலு சமன் 1 கீழ் குவிய தூரம். சரியா, வலு சமன் 1 கீழ் குவிய தூரம். சோ பி சமன் 1/F. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கூட்டு வில்லையினுடைய குவிய தூரத்தை கண்டுபிடிக்கும். அப்போ உயர்ந்தபட்சமும் குறைந்தபட்சமும் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு அண்மை புள்ளி தந்திருக்கிறாங்க 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஒரு கண்ணினுடைய செய்மை புள்ளி என்று எடுத்தால், அதாவது குறைபாடற்ற கண் என்று எடுத்தோம்னு சொன்னால் முடிவெளி தூரம் தான் அவர் செய்மை புள்ளியாக இருக்கும். அப்போ முதலாவது செய்மை புள்ளியிலிருந்து வர சமாந்திர ஒளிக்கதிர் வந்து எங்களோட
வில்லையில் கண் வில்லையில் படுற நேரம் விழித்திரையில் குவிக்கப்படுதுன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வில்லை சூத்திரத்தை பாவித்து இந்த கூட்டு வில்லையில் வில்லையினது குவிய தூரத்தை கண்டுபிடிப்போம். அப்போ எங்களுக்கு வில்லை சூத்திரம் பாவிக்க தெரியும், ஒன்றின் கீழ் வி சய ஒன்றின் கீழ் யூ சமன் ஒன்றின் கீழ் எஃப், இதுதான் வில்லை சூத்திரம். நாங்கள் அடுத்ததாக இதில் குறிவழக்கு பாவிக்க போகிறோம். குறிவழக்கு பாவிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், வில்லையிற ஒளியியல் மையத்தில் இருந்து ஒளி செல்கிற திசை வழியை அளக்கப்படுற தூரங்களை நாங்கள் மைனஸ் என்று எடுப்போம். ஒளி செல்கிற திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுற தூரங்கள் ப்ளஸ் என்று எடுப்போம். ரைட், இதுதான் ஒளி போகிற திசை என்று வச்சால் ஒளியியல் மையத்திலேருந்து வில்லையினது ஒளியியல் மையத்திலேருந்து இங்கால் அளக்கப்படுற தூரங்கள் ப்ளஸ் இங்கால் அளக்க தூரங்கள் மைனஸ், அதே மாதிரி ஒருக்கு வில்லை குவிவு வில்லை வந்து அதனுடைய குவிய தூரம் வந்து எஃப் வந்து மைனஸ் இல காணப்படும். பெருமானம் வந்து மறை பெருமானம். அப்போ இதில் பார்ப்போம், இப்போ எனக்கு பிம்பத்தூரம் வந்து 2.5 சென்டிமீட்டர், ஆகவே ஒளி செல்கிற திசை வழியை அளக்கிறோம், ஆகவே மைனஸ் 2.5. பொருள் எங்கே இருக்குன்னு சொன்னால் முடிவிலி தூரத்தில், அப்போ இங்கே சேர்மான வில்லை வந்து ஒரு ஒருக்கு வில்லை மாதிரி தொழிற்பட போகுது. ஏனென்றால் இதன் ஒன்றின் கீழ் முடிவிலி வந்து பெருமானம் 0, ஆகவே எஃபினுடைய பெருமானம் வந்து மறை 2.5 சென்டிமீட்டர். அப்போ மறை 2.5 சென்டிமீட்டர் என்றால் இது ஒரு குவிவு வில்லை மாதிரி தொழிற்பட போகுது. அப்போ குவிவு வில்லை என்று சொன்னால் குவிவு வில்லையினுடைய வலு வந்து ப்ளஸ் நேர்பெருமானம், சரியா? எப்போ ஞாபகம் வச்சுருங்க, ஒருக்கு வில்லை குவிவு வில்லையினுடைய வலு வந்து நேர்பெருமானம். அதே மாதிரி இப்போ வலுவுக்கு வந்து நீங்கள் டயோப்டர் என்ற அலகு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த குவிய நீளம் வந்து மீட்டருக்கு மாற்றப்படணும். அப்போ மீட்டருக்கு மாற்றப்படணுமென்றால் உங்களுக்கு தொடர்பு தெரியும், 1/f என்றால் 2.5. அப்போ இது 2.5 சென்டிமீட்டர், இதை மீட்டராக மாற்றணும்னு சொன்னால் இந்த 2.5 100 பிரிக்கணும். அப்போ 100 பிரிக்குதுன்னு சொன்னால் அந்த 100 வந்து என்ன செய்யப்போதுன்னா மேலே பெருக்கப்படும், சரியா? இந்த எஃப் என்ற வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. நீங்கள் அலகு வந்து வலுவினுடைய அலகு வந்து டயோப்டரில் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இவரை வந்து நீங்கள் கட்டாயம் மீட்டருக்கு மாற்றணும். மீட்டருக்கு மாற்றினாத்தான் நீங்கள் டயோப்டர் என்ற அலகு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ இங்கே ஒன்றின் கீழ் 2.5, அதாவது P/1/F. அப்போ இங்கே ஒன்றின் கீழ் 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னு சொன்னால் 2.5 100 பிரிக்கணும். 100 பிரிக்கிற நேரம் ஒன்றின் கீழ் 2.5 கீழ் 100 வரும். அப்போ அந்த 100 மேலே போய் பெருக்கப்படும். பெருக்கப்படுற நேரம் 100 கீழ் 2.5 வரும். ஆகவே இதில் இருந்து வலு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிளவுறதாலும் உங்களுக்கு மொத்த கேள்வியும் பிளவாகிறது. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒருக்கு வில்லையினுடைய குவிய தூரம் மைனஸ் பெருமானம், ஆனால் வலு வந்து நேர் பெருமானம். ஆகவே இங்கே நேர் 1000 கீழ் 25 வரும். 100 25 4 முறை, அப்போ 1000 40 டயோப்டர். சரி, அப்போது முதலாவது வில்லை சூத்திரத்தை பாவிக்க தெரியணும், அதன் பிறகு குறிவழக்கு பாவிக்க தெரியணும். குறிவழக்கு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு பிறகு வர ஆன்சர்ஸ் வந்து சரியாக வரும். அப்போ இங்கே சேமி புள்ளியிலிருந்து வர சமாந்திர ஒளிக்கதிர்களினுடைய வலுவை கண்டுபிடிச்சாச்சு. இனி அண்மை புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிரினது வலுவை கண்டுபிடிக்கும். அப்போ அண்மை புள்ளி வந்து உங்களுக்கு 25 சென்டிமீட்டர்னு தந்துக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய கதிர்வெறி படத்தை கருவோம். இது அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர். மற்றது உங்களுக்கு தெரியணும், கண்ணினுடைய விட்டம் வந்து எப்பவும்
மாற்றப்படாது. அப்படி விட்டதை நீங்கள் மாற்றி கொண்டிருப்பீங்களா இருந்தால் உங்களோட கண் வந்து உங்களோட கண் வளையத்தை விட்டால் அது வெளியில் பிதுங்கி வந்துடும். என்ன உங்களோட கண்ணோட விட்டத்தை நீங்கள் மாற்றி கொண்டிருப்பீங்களா? அப்போ இங்கே கண்வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடைப்பட்ட தூரத்தை உங்களால் மாற்ற முடியாது. அப்போ இது 2.5 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. ஸோ அண்மை புள்ளியில் இருக்கிற பொருளை பார்க்குற நேரம் இந்த சேர்மான வில்லையினுடைய குவிய நீளத்தை கண்டுபிடிப்போம். இப்போ இதில் வில்லை சூத்திரத்தை பாதிக்கக்குள்ள ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒளிக்கதிர் போகிற திசை வழியை ஒளியல் மையத்திலிருந்து அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ் என்றும் ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுற தூரங்கள் ப்ளஸ். அப்போ தொடர்பு வண்ணோ வி மைனஸ் வண்ணோ யூ சமன் வண்ணோ எஃப்ல கொண்டே போட போகிறீங்க. வண்ணோபி பிம்பத்தூரம் இந்த 2.5 சென்டிமீட்டர், ஒளி செல்கிற திசை வழியே தூரம் அளக்கப்படுறதால இங்கே மைனஸ் 2 வருகுது. பொருள் தூரம் 2.25 சென்டிமீட்டர், அது வந்து இங்கே ஒளியல் மையம் இருக்குது, ஒளிவார திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுறதால இங்கே ப்ளஸ் மேற்பருமானமாக இருக்குது. சமன் 1/F. அப்போ இது ஒருக்குவில்லையா அல்லது விரிவில்லையான்னு எனக்கு தெரியாது, என்ன மாதிரி தொழில்படுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்கே நாங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸ்ன்னு போடக்கூடாது, நாங்கள் 1/F போடுவோம். பார விடையை வச்சுக்கொண்டு அதை என்ன வில்லை மாதிரி தொழில்படுதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் நாங்கள் 25 போமசி எடுத்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள 10 மைனஸ் 10, அதே மாதிரி இங்கே -1னா -11 × 25 ஆகவே இதில் இருந்து எஃப்ஐ கண்டுபிடிக்கலாம், -25 × 11. ஆகவே எஃப் வந்து ஒருக்கு வில்லையா தொழில்பட போகுது, குவிவு வில்லை, சரியா? குவிவு வில்லையா தொழில்பட போகுது. அப்போ இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, எஃப் வந்து -25 × 11 ஆகவே நீங்கள் இதை மீட்டருக்கு மாற்றணும்னு சொன்னால் 100ஆல் பிரிக்கணும். 100ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் -1 × 44 மீட்டர் ரெண்டு வரும். அப்போ குவிய நீளம் வந்து மைனஸ், ஆகவே வலுவுக்கான தொடர்பு தெரியும், P·1/F. நானே நீங்கள் மீட்டருக்கு மாற்றுறேன்னு சொன்னால் அப்போ தான் நான் டயோப்தர் என்ற அலகை கொடுக்கலாம். டயோப்தர் என்ற அலகை கொடுக்கணுமெண்டா நான் இதரை குவிய நிலத்தை கட்டாயம் மீட்டருக்கு மாற்றணும். ஆகவே ஒருக்கு வில்லைக்கு வேலு ப்ளஸ் என்று தெரியும், ஆகவே 1/S 44 டயோப்தர் என்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். அப்போ உங்கள்கிட்ட கேட்டது குறைந்தபட்ச வலுவையும் உயர்ந்தபட்ச வலுவையும் கணிக்க. அப்போ குறைந்தபட்ச வலு எப்போ கிடைக்கும்னு சொன்னால் சேமிப்பு புள்ளியிலிருந்து ஒளிக்கதிர் வார ஒளிக்கதிருக்கு உரிய அந்த குவிய நிலத்துக்கானது +40 டயோப்தர். உயர்ந்தபட்சம் வந்து அண்மை புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிர் ஒளித்திரையில் விழுத்தப்படுற நேரம் உள்ள அந்த வலு +44 டயோப்தர். இப்போ பாருங்க இந்த ஒரு கேள்விக்குள்ளே எத்தனை மார்க்ஸ் போகுதுன்னு சொல்லி, 2, 3, 5, 8. சரியா? இந்த ஒரு கேள்வி நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா இதுக்குள்ளேயே 8 மார்க்ஸ் வந்துடும். அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு வடிவாக தெரியணும். கேள்வி சின்னன் நீங்கள் இதுக்குள்ளே பிளவிடக்கூடிய விஷயங்கள் இதுதான், இந்த ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி போடுறது, மற்றது இந்த அழகு மாற்றம் செய்யாமல் விடையை கொடுக்குறதுதான் நீங்கள் புலவிடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஓகே, அடுத்து அதில் 2வது கேள்வியை பார்ப்போம்.
விழிவெண் படலத்தினால் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு +30 டயோப்தரனின் மேலே சி இரண்டில் குறிப்பிட்ட இரு சந்தர்ப்பங்களிலும் கண் வில்லையின் ஒத்த வலுவுக்கான வலுக்களை கணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விழிவெண் படலத்தினால் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு +30 டயோப்தரன்னு சொல்லி சொல்கிறாங்க. சி ஒன்றில் குறிப்பிட்ட இரு சந்தர்ப்பங்களிலும், அதாவது அண்மை புள்ளியிலிருந்தும் சேமை புள்ளியிலிருந்தும் ஒளிக்கதிர்வார நேரம், கண் வில்லையின் ஒத்த வலுக்களை கணிக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் எனக்கு சேர்மான வில்லையினுடைய வலு தெரியும், சேமை புள்ளியிலிருந்து வரை கொள்ள சேர்மான வில்லையினுடைய வலு 40 டயோப்தரன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு சேர்மான வில்லையில் குவிய நீளம் காண்றதுக்குரிய சமன்பாடு 1/F(1)/F1+1/F2 தெரியும். அப்போ இதில் நீங்கள் குறிவழக்கு கட்டாயம் பாவிக்கணும். இந்த F1 F2 போடைக்குள்ளே, நீங்கள் பெருமானம் போடைக்குள்ளே குறிவழக்கு நீங்கள் கட்டாயம் பாவிக்க வேண்டி வரப்போகுது. அப்போ இதில் நான் நேரடியாக என்ன செய்யலாம்ன்றா, இப்போ குறிவழக்கு போட்டேன்னு சொன்னால் ரெண்டுலேயும் மைனஸ் தான் வரப்போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே +30 டயோப்தரன், அப்போ +2 வர்றதால் இது ஒருக்குவில்லை. அப்போ இங்கே 1/F பதிலாக நான் கேபிட்டல் பி என்று நேரடியாக போடலாம், அதாவது வெலு என்று போடலாம். ஆகவே வெலு என்று போட்டால் P(P1+P2) என்று நேரடியாக போடலாம். ஏனென்றா வலுவுக்கும் குவிய நீளத்துக்குமான தொடர்பு P(1/F). அப்போ இப்படி இருக்கிறதால 1/F நான் பி என்று போடுறேன். அப்போ இதில் சேர்மானத்துக்கானது 40 என்று தெரியும். இப்போ அந்த விழிவெண் படலத்தால் உண்டாக்கப்படுறது 30 என்று சந்திக்கிறாங்க. கண் வில்லையினுடைய வலு தான் கேள்வி. அப்போ இந்த சமன்பாட்டில் கொண்டு திரதிக்கிட்டோம்னு சொன்னால் கண் வில்லையினுடைய அந்த வலுவை கண்டுபிடிக்கலாம். அப்போ 10 டயோப்தராக காணப்படும். அப்போ உங்கள்கிட்ட குவிய நிலம் கேட்கறதுக்கு பதிலாக இப்போ நேரடியாக வலுவை கேட்குறாங்க. இப்போ அடுத்த கேள்வியாக உங்கள்கிட்ட குவிய நிலத்தையும் கேட்கலாம் என்ன. அடுத்தது, அண்மை புள்ளியிலிருந்து வார ஒளிக்கதிர் ஒளிவன் பலத்தில் குவிக்கப்படுற நேரம் சேர்மான வில்லைக்கு 44 டயோப்தரன்னு கண்டுபிடிச்ச நாங்கள். இப்போ இது 30ண்டா, 44 முப்பதை கழித்து விட்டோம்னு சொன்னால் 14 டயோப்தரன்னு எனக்கு இங்கே விடை கிடையாது. பாருங்க, இது ஒரு சிம்பிள் கேள்வி. உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியாட்டி இந்த கேள்வி செய்ய முடியாது. சேர்மான வில்லைகளினுடைய குவிய நிலம் காண்றதுக்குரிய சமன்பாடு, அதில் இருந்து இந்த வலுவுக்கான தொடர்பை நீங்கள் எடுக்க தெரியும். ஓகே, இப்போ இது பார்த்ததுக்குள்ளே எதுவும் விளங்காட்டி கேட்கலாம் நீங்கள். சார், பொலிவு வில்லைக்கு மாறி வரும், பொலிவு வில்லைக்கு மாறி வருமா சார்? இது அந்த P(P1+P2) குறி மாறுமா? ஓ, நீங்க குறி வழக்கு போடைக்குள்ள -P1 ரெண்டும் குலிவு வில்லையா இருந்தால் மைனஸ் என்று வரும். குறி வழக்கு போற நேரம் குலிவு, அதாவது குலிவு வில்லையினுடைய வலு மறை பெருமானத்தை கொண்டிருக்கும். ஓகே, அடுத்த டி பாட பாருங்க. ஒருவரின் குறைபாடுள்ள கண்ணின் அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர் ஆகும். இவர் தனது குறைபாடுள்ள கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தித்தாளை வாசிக்கும் போது அக்கண்ணின் கூட்டு விலையினது வலு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல அண்மை புள்ளி 50ண்டா, 50 வச்சாத்தான் அவருக்கு தெரியும். 50 சென்டிமீட்டரோட குறைவான நீளத்தில் வச்சு அவரால் தெளிவாக பார்க்க முடியாது. அப்போ இங்கே குறைபாடு உள்ள கண்ணின் அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர்னு தராங்க. குறைபாடுல இருந்து கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தித்தாளை வாசிக்கும் போதுனா, நாங்கள்
வில்லை சூத்திரத்தை பார்ப்போம். இது கண்ணுன்னு சொன்னால் இந்த கண்ணில் இருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு பொருள் இருக்கு. அப்போ 50 சென்டிமீட்டர்லேருந்து போய்க்குள்ள இவருக்கு விழித்திரையில் அந்த பிம்பம் விழுத்தப்படும். வான்மை புள்ளின்னு சொன்னது இதோட நேர்கோடாக வரும். இது நேர்கோடாக இருக்கணும், இதுக்கு கஷ்டமாக இருக்கு. ரைட், ஸோ உங்களுக்கு தெரியும் விழித்திரையில் இவ்வாறு விழுத்தப்படும். அப்போ இங்கே கண்ணினுடைய விட்டம், அதாவது பிம்பத்தூரம் வந்து இங்கே மாறாது, 2.5 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வில்லை சூத்திரத்தை பாவிக்கணும். வில்லை சூத்திரம் 1/V-1/U-1/F. இதில் அடுத்ததாக குறி வழக்கு பாவிப்பீங்க. ஒளியியல் மையத்தில் இருந்து ஒளி செல்ற திசை வழியை அளக்கப்படுற தூரங்கள், மறை பெருமானம். நான் திரும்ப திரும்ப சொன்னதுக்குரிய சொல்கிறதுக்குரிய காரணம், உங்களுக்கு இதோட மைண்டில் இருக்கணும் இந்த விஷயம். ஸோ பிம்பத்தூரம் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர், ஒளி செல்ற திசை வழியை அளக்கப்படுது, ஆகவே -2.5. பொருள் தூரம் 50 சென்டிமீட்டர், 7/1/F. ஸோ இதில் இருந்து நாங்கள் எஃப்ஐ கண்டுபிடிக்கலாம். எஃப்பினுடைய பெருமானம் வந்து மறை என்று வருது, ஆகவே இங்கே குவி வில்லை மாதிரி தொழிற்பட போகுது. அப்போ இங்கே இது வந்து எஃப் வந்து 50 ÷ 21 சென்டிமீட்டராக இருக்க போகுது. -50 ÷ 21 சென்டிமீட்டர்னு இருக்கு. இப்போ இதை நீங்கள் மீட்டருக்கு மாற்றணும்னா 100 பிரிக்கணும். பிரிக்கிற நேரம் 50 ÷ 100, 2 வரும். அந்த 2 ÷ 21 பிறக்கிற நேரம் 42. அப்போ எஃப் வந்து -1 ÷ 42 மீட்டர் வரப்போகுது. ஆகவே நான் வலு தான் எனக்கு தேவை. வலு ஒன்று கணிக்கும் போது P·1/F. அப்போ இங்கே ஒருக்கு வில்லை வந்து மைனஸ் குவிய நிலத்தை கொண்டு கண்டா வலு வந்து பிளஸ்ல காணப்படும். சரியா, குவிவு வில்லைக்கு வலு வந்து நேர்பெருமானம், ஆகவே 42 டயோப்டராக காணப்படும். சரியா, அடுத்த பாகம். ஒளிவன் படலத்தின் மூலம் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு +30 டயோப்டரெனின் இச்சந்தர்ப்பத்தில் கண் வில்லையின் ஒத்த வலு யாது? சேம் க்வெஸ்சன் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அதே கேள்விதான், ஒரே மாதிரி தான் செய்யப்படும். சேர்மான வில்லை 42 தெரியும். இப்போ எனக்கு தேவை வந்து கண் வில்லையின் ஒத்த வலு யாதுன்னு கேள்வி. ஒளிவன் படலத்தின் மூலம் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு 30 டயோப்டர்னு தராங்க. சேர்மான வில்லை 42டா. P·7 P·1 P·2 என்ற தொடர்பில் எனக்கு இப்போ அதில் கண் வில்லையினுடைய வலு தான் கேள்வி. ஆகவே சேர்மான வில்லையினுடைய வலுவிலிருந்து ஒளிவன் படலத்தினது வலுவை கழித்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கண்வில்லையினுடைய வலு வந்து கிடைக்கப்படும். ஆகவே 42 ல் இருந்து 30 கழிப்பமாக இருந்தால் 12 டயோப்டர் வரப்போகுது. ஆகவே எனக்கு இங்கே நேர்பெருமானம் வருது. ஆகவே கண்வில்லையும் ஒருக்கு வில்லை மாதிரி தொழிற்படும். அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை அணியாமல் லசிக் அறுவை சிகிச்சை மூலம் தனது பார்வையை திருத்த தீர்மானித்தால் மீள வடிவமாக்கப்பட்ட ஒளிவன் படல வில்லையின் வலு யாதாக இருக்க வேண்டும்?
ஸோ உங்களுக்கு முதலாவது கேள்வியிலேயே அந்த சாடை என்று தந்திருக்கிறாங்க. ஓர் ஒருக்கும் விலையின் வேலை நேர்பெறுமானமாக இருக்கும் அதே வேளை அது டயோப்தர் டியில் தரப்படுகின்றன சொல்லி. ரைட், அப்போ இதில் அந்த லசிக் அறுவை சிகிச்சை பற்றி இதில் தந்துக்கிறாங்க. இந்த ரெண்டாவது பந்திவா, அண்மை பார்வை தூரப்பார்வை ஆகிய இரு பொது பார்வை குறைபாடுகளாகவும் தக்க வில்லைகளை பயன்படுத்தி பொதுவாக இக்குறைபாடுகள் திருத்தப்படுகின்றன. தற்போது கணினிகளினால் கட்டுப்படுத்தப்படும் கலியுதா யூவி லேசர் கதிர்களின் மூலம் ஒளிவன் படலத்தில் உள்ள இழையத்தின் நுண் அளவுகளை அகற்றி ஒளிவன் படலத்தை மீள வடிவமாக்குவதன் மூலம் இக்குறைபாடுகளை திருத்தலாம். இச்செயன்முறை லசிக் அறுவை சிகிச்சை எனப்படும். இதன் நோக்கம் மூக்கு கண்ணாடிகளின் அல்லது தொடுகை வில்லைகளின் தேவை இல்லாமல் சாதாரண கண் பார்வையை ஏற்படுத்தல் ஆகும். ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்க. அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை அணியாமல் லசிக் அறுவை சிகிச்சை மூலம் தனது பார்வையை திருத்த தீர்மானித்தால் மீள வடிவமாக்கப்பட்ட ஒளிவன் படல வில்லையின் வலு யாதாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இப்போ இதில் அண்மை புள்ளிக்கான கணிப்புகளை தான் இதில் செய்து நாங்கள் இதுக்கு முன்னுக்குள்ள கேள்வியில் 42 டயோப்தரன் கண்டுபிடிச்சது இந்த இந்த குறைபாடுடைய கண்ணுக்கு அண்மை புள்ளிக்கு. அப்போ இந்த இதையே தொடர்வோம் நாங்கள் இதோட சம்மந்தப்பட்டது. இப்போ அண்மை புள்ளியில் இருக்கிற பொருளை பார்க்குற நேரம் கண்ணினுடைய வலு வந்து 12 டயோப்தரன் தெரியும். ஸோ அப்போ இதில் எனக்கு தேவை அண்மை புள்ளியில் இருக்கிற நேரம் அவருடைய சேர்மானத்தினது வலுவை பார்த்தோம்னு சொன்னால் 44. இவருங்க அண்மை புள்ளியில் இருக்கிற பொருளை பார்க்குற நேரம் சேர்மானம் வந்து 44 டயோப்தர். ஒழுங்காக தெரியணும் பண்ணுவார், சாதாரண மனித கண் மாதிரி தெரியணும் பண்ணா 44 டயோப்தராக இருக்கணும், சேர்மானம் இல்லை. ஆகவே இதில் இது 44, கண் வில்லை வந்து 12 தெரியும். அப்போ 44 இருந்து 12 கழித்து விட்டோம்னு சொன்னால் மிச்சம் இருக்க போகிற அந்த வலு பெருமானம் தான் ஒளிவெண் படலத்தால் முடிவன் படல வில்லையினுடைய வலுவாக அமையும். அவர் ரெண்டு அண்மை புள்ளி புள்ளியில் அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து அதில் இருக்கிற வலுக்களை வச்சு நாங்கள் இந்த கேள்விகளை செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் லேசர் அறுவை சிகிச்சைக்கு உட்படாமல் ஒரு மூக்கு கண்ணாடியை அணிவதற்கு தீர்மானித்தால் அவர் அணிய வேண்டிய மூக்கு கண்ணாடியின் வகையையும் வலுவையும் வலுவும் யாவை என்று சொல்லி கேட்குறார். அவர் அணிய வேண்டிய மூக்கு கண்ணாடியின் வகையும் வலுவும் யாவை? அப்போ இதில் அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர், அதாவது இந்த குறைபாடுடைய கண்ணினுடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர். இப்போ இந்த குறைபாடுடைய கண் வந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூக்கு கண்ணாடி அணியணும்னு சொல்லியாச்சு. அந்த மூக்கு கண்ணாடி செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் 25 சென்டிமீட்டரில் இருக்கிறவரை கொண்டு போய் 50 விழுத்த வேண்டியதான் அவர வேலையாக இருக்க போகும்.
அப்போ இங்கே 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள், அப்போ பொருள் தூரம் 25 சென்டிமீட்டர், இவரால் விழுத்தப்பட போகிற பிம்பம் 50 சென்டிமீட்டரில் விழுத்தினா தான் இந்த கண் பார்க்கும். அப்போ இங்கே பொருள் தூரம் 25, பிம்பத்தூரம் 50. ஒளியியல் மையத்தில் இருந்து ஒளி போகிற திசைக்கு எது திசையில் தூரம் அளக்கப்படுறதால இங்கே ரெண்டுமே ப்ளஸ் பெறுமானங்கள். ஆகவே எஃபினுடைய பெறுமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1:50, இது 1:25 கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 1:F = -1:50 என்று வரும். ஆகவே எஃப் வந்து -50 சென்டிமீட்டர். அப்போ இவர் அணிய வேண்டிய வில்லை வந்து ஒருக்கு வில்லை, 50 சென்டிமீட்டர் குவிய நிலமுடைய ஒருக்கு வில்லையை பாவிக்கணும். ஆகவே வலு கேள்வி, வலு என்று வரும்போது P = 1/F, ஒருக்கு வில்லை என்று கண்டுபிடிச்சாச்சு. ஆகவே சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும், 100 பிரிக்கணும், பிரிக்கிற நேரம் 1/F என்று வரும்போது 100:50. இங்கே ஒருக்கு வில்லை, ஆகவே வலுவினுடைய பெருமானம் ப்ளஸ் என்று சொல்லி அவன் தரவிலேயே தந்துட்டான். ஆகவே +2 டயோப்டர் ஒருக்குவில்லை, ஒருக்குவில்லை அல்லது குவிவு வில்லைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, அடுத்து கண்ணறுவை சிகிச்சையின் தொடர்ச்சியான லேசர்களுக்கு பதிலாக துடிப்புள்ள யூவி லேசர்களை பயன்படுத்துவதன் அனுகூலம் யாது? இப்போ இதுக்கும் பந்தியில் தரப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த பந்தியை வாசித்து எழுதுனீங்கன்னு சொன்னால் சரி. கண் அறுவை சிகிச்சையில் தொடர்ச்சியாக லேசர்களுக்கு பதிலாக துடிப்புள்ள யூவி லேசர்களை பயன்படுத்துவதன் அனுகூலம் யாது என்று சொல்லி கேட்குறாங்க.
கடைசி பந்தய வாசிங்கண்டா பட்டை குறிமுறை பார்கோட் வாசிப்பான்களில் பயன்படுத்தப்படும் தொடர்ச்சியான லேசர்களில் போலன்றி இவ்வகை லேசர்கள் துடிப்புள்ள லேசர்கள் ஆகும். இவை ஏறத்தாழ 10 FS. FS சொன்னால் ஃபெம்டோ செகண்ட் என்ன, F ஃபெம்டோ 10 × 15 அடுக்கு. காலநீட்சி உள்ள குறுகிய துடிப்புகளாக சக்தியை காளுகின்றன. கலியுத ஒளியின் உயர் செறிவுள்ள துடிப்புகள் விழிவெண் படலத்தின் மிக மெல்லிய இளைய படையின் மூலம் மாத்திரம் உறிஞ்சப்படுகின்றமையால் இந்த லேசர் கதிர்களை கண் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தல் உகந்ததாகும். படும் யூவி ஒளிக்கதிரின் மூலம் மெல்லிய இளையப்படை சிறிய மூலக்கூறுகள் உள்ள ஆவியாக பிரிகை அடைந்து விழிவெண் படலத்தின் மேற்பரப்பிலிருந்து மிக விரைவாக வெளியேறும். விட்டு செல்லும் சிறிதளவு சக்தி அருகில் இருக்கும் இழையங்களுக்கு எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்துவதில்லை. நுண் இலத்திரனியல் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களை குறைகடத்தி ஒன்றிணைந்த சுற்றினையும் ஐசி உற்பத்தி செய்வதற்கு இவ்வகை துடிப்புள்ள லேசர் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த இதுக்குள்ளே வாசித்ததை வச்சுக்கொண்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தரப்பு இருக்க ஆன்சரை பாருங்கள். இட் இஸ் அப்சார்ப்டு இன் அ வெரி தின் லேயர் ஆஃப் டிஷ்யூ. அப்போ அதில் மெல்லிய இலைகளை அந்த இதால் உறிஞ்சப்படுதுன்னு சொல்லி ஒரு வசனம் மட்டும் தந்துக்கிறாங்கல்ல. கலியுத ஒளியின் உயர் செறிவுள்ள துடிப்புகள் விழிவெண் படலத்தில் மிக மெல்லிய இளைய படையின் மூலம் மாத்திரம் உறிஞ்சப்படுகின்றமையால் இந்த லேசர்களை கண் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தல் உகந்ததாகும் சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப அந்த கேள்வி கேட்ட மாதிரி நீங்க அந்த பந்தில இருக்கிற வாசிச்சு சரியான ஆன்சரை கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. அப்போ இந்த தரப்பட்டிருக்க விடையில் இந்த கோடு போட்டிருக்காங்க, கோடு போட்டிருக்காங்க தானே. அப்போ இந்த இங்கே எழுதுகிற ஆன்சரில் இந்த விஷயம் கட்டாயம் இருக்கணும், அதெல்லாம் இந்த கோடு போட்டு காட்டுறாங்க. அந்த கோடு போட்டு காட்டுற அந்த வசனம் இல்லாட்டி உங்களுக்கு இதுக்குரிய மார்க்ஸ் இருக்கா. லீவிங் டூ லிட்டில் எனர்ஜி பிஹைண்ட் த டேமேஜ் த அஜசன் டிஷ்யூன்னு சொல்லி தரேன். இப்போ இதுவும் அந்த அதில் அந்த வசனத்தில் பந்தியில் இருக்கு. மேற்பரப்பிலிருந்து மிக விரைவாக வெளியேறி விட்டு செல்லும் சிறிதளவு சக்தி அருகில் இருக்கும் இழையங்களுக்கு எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அப்போ இது உங்களுக்கு அங்கே கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, நீங்கள் அந்த கடைசி 3 கேள்வியையும் செய்து பாருங்க. எனக்கு இப்போ 12 கிளாஸ் இருக்குது. இந்த வேணுமெண்டாக இந்த செய்க வழியை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருங்க, அடித்து செய்து பாருங்கள். F-க்குரிய ஆன்சர் இவ்வளவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறார்கள், எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடைசி GMH-க்குமான ஆன்சர் இது.